இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளின் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிறது பி மார்க்கெட் முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பாட பிரிவுகள் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்கன்காயோ நச்சன் ஜலிகோ. ஜென்சன் அனிக்கல்சன் குயிக் ட்ரையிங் पीयू எனாமல். ஜென்சன் அனிக்கல்சன் பெயின்ட்ஸ். தாலிந்தா வராரு விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரப்புரை சாங்கெல்லாம் வந்து போடப்பட்டு நீங்களாம் போட்டதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் நீங்களும் மாவட்ட பொறுப்பாளர் திரு தடங்கம் பே சுப்பிரமணியை கண்டித்து வரும் இதெல்லாம் வந்து உற்சாக மிகுதியில் போடுறீங்களா இல்லை வந்து ஐபேக் கொடுத்த ஸ்கிரிப்டுன்னு சொல்றாங்களே கண்டிப்பா மீன் கண்டே ஸோ இதை வச்சு எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டின்னு நினைக்கிறாரு ஒருவேளை டாக்டர் செந்தில் குமார் நினைக்கிறேன் வாழ்க்கை முறையில நான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா போற இடங்கள் எல்லாம் பிரச்சனை பண்றீங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இந்த வேலையை ஸ்கிரிப்டா பண்றீங்க நீங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு காவல்துறையினர் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் டாக்டர் செந்தில் குமார் செய்யறாரு திடீர்னு போயிட்டு மது பாட்டல்கள் ஏதோ ஒரு வீட்டுல இருந்து பிடிக்கிறாரு அதெல்லாம் எப்படி பாக்குறது அது காவல்துறைக்கு தான் நீங்க இன்ஃபார்ம் பண்ணும் அங்கேயே நீங்க போறீங்க சோசியல் மீடியாவில் எல்லாரையும் வம்பு இழுத்துட்டு இருக்காரு நக்கல் பண்றாரு நையாண்டி பண்றாரு டே டியூட்டியாவே இதை பண்ணிட்டு இருக்காரு ஆசை எம்பியா நாடாளுமன்றம் போறாரு எப்போ ஒரு முறை அவர் பேசுறாரு நாடாளுமன்றத்தில் இல்லைன்னா ஃபுல் டைம் இதுதான் அவருடைய வேலையா இருக்கு அதுவும் குறிப்பா நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ரெண்டு கட்சியை டார்கெட் பண்ண திமுகவே உங்களுக்கு அந்த ஒரு அசைன்மெண்ட் தான் வேலை கொடுத்துருக்காங்களா சீமான தொட்டாக டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாசியை தொட்டால் பெரிய ஆளாக தெரியும் ஒரு ஃபேஸ் வேல்யூ டாக்டர் குமார் வரும்னு நினைக்கிறீங்களோ அதாவது நம்ம ஏற்கனவே இப்போ நீங்கள் கேட்டது வந்து நம்ம களத்துல இருக்கோம் அதுக்கான ரெக்கார்ட் ஸோ நான் சோசியல் மீடியா எப்படி பார்க்குறேன்னா ஒரு இளைஞரை கூட நான் தப்பாக கிடையாது கிடையாது நான் வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மேலே அல்ல இரண்டே பேர் மேலே மட்டும்தான் மருத்துவர் ராமதாஸ் மீது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது கேட்டாங்க இருபத்தி மூணு சீட்டு வாங்கியிருக்காங்க இருபத்தி மூணு பேருக்கு தான் கொடுப்பாங்க அன்புமணி நிக்கவா போறாரு இப்போ அவர் ஏற்கனவே எம்பி அன்புமணி நிப்பார் நின்னார்னா இல்ல அவர் எப்படி எம்பி இருக்காரு எம்பியா இருக்காரு அதே எம்பி தருமபுரிக்கு எம்பியா இருக்கும்போது தான் பெண்ணாகரத்துல எம்எல்ஏ போட்டிட்டாரு தான் வந்து வி ஆர் ஷோயிங் தென் ஒரு பாத் அவங்க வந்து குடும்ப அரசியல் தான் இருப்பாங்க பேரம்பேசி தம்போ இப்போ அவங்க பேரம்பேச இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா போன வந்து அவங்க குடும்பத்திலே வந்து ஒரு மாதிரி மிகப்பெரிய வந்து குடும்ப சண்டை நடக்குது இப்போது அவங்க பையனை மட்டும்தான் அவர் வளர்த்தி விட்றாரு பொண்ணுங்கள்லாம் கேட்குறாங்க என்ன எங்களுக்கு என்ன பண்ணிங்கன்னு சொல்லி

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் கொடி பிறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கு என்ன அவரிடமே கேட்போம் வணக்கம் டாக்டர் செந்தில்குமார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரப்புரை சாங்கெல்லாம் வந்து போடப்பட்டு நீங்களாம் டான்ஸ் போட்டதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் நீங்களும் மாவட்ட பொறுப்பாளர் திரு தடங்கம் பி சுப்பிரமணி ரெண்டு பேரும் இதெல்லாம் வந்து உற்சாக மிகுதியில் போடுறீங்களா இல்லை வந்து ஐபேக் கொடுத்த ஸ்கிரிப்டுன்னு சொல்கிறாங்களே இப்போ வந்து யாருமே வந்து என்னை இயக்க முடியாது எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்து நான் செய்தால் மட்டும்தான் வந்து விஷயம் இது வரைக்கும் அப்படி தான் கட்சியில் பயணிச்சுட்டு இருந்திருக்கேன் அதனால் வந்து யாரும் சொல்லிடலாம் கிடையாது ஆனால் உண்மையாக என்னென்னா என் காலேஜ் ஃபங்க்ஷனில் இது வரைக்கும் எவ்வளோ பேர் வழுக்க டைமாக வலு வற்புறுத்தியிருப்பாங்க அப்போ நான் ஆடினது கிடையாது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் கேட்டிருப்பாங்க ஆடினது கிடையாது ஆனால் அங்கே ஒரு நிகழ்வுன்னு வரும்போது அன்றைக்கி வந்து அந்த நிக ஒரு அந்த பாட்டு ரிலீஸ் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் நடக்குது எனக்கு என்னென்னா எப்பயுமே நம்ம லைமில் இருக்கில் இருக்கணும் அது என் சுயநலமாக இருக்கலாம் என்னுடைய இது இருக்கலாம் ஸோ அன்னைக்கு என்ன பண்ணால் வந்து அது ஒரு ஹைலைட் ஆகும் அது எப்பயுமே வி ஷுட் பீ தார் இந்த நியூஸ் அப்படின்றது ஒரு என்னுடைய சுயநலமாக இருக்கலாம் எதுன்றது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அங்கே தொண்டர்கள்லாம் வந்து அது எல்லா ஊர்லேயுமே வந்து ஆட்களை வச்சு அவங்க வந்து அந்த பாட்டை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே இருக்க தொண்டர்கள் வந்து கொஞ்சம் பேர் வந்து கேட்டாங்க நீங்கள் போடுங்க நீங்கள் வந்து டான்ஸ் ஆடுங்க உங்களுக்கு வந்து ஒரு நியூஸாக அப்போ தான் நமக்கு வந்து வரும்னு சொல்லி கேட்டாங்க சரியா கேக்குறாங்க அது நான் ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தினால ஒரு நாலு பேருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வருது ஒரு சந்தோஷம் ஒரு புண்முருள் வருது ஒரு சிரிப்பு வருதுன்னா அதுல என்ன இருக்கு நான் ஆனா முடிவு பண்ணும்போது சரின்னு அந்த அந்த ஸ்பாட் தான் கேட்டாங்க இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டா இருந்தா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் வீட்டுல வந்து ஏதோ குழந்தைங்கிட்ட கேட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது வந்திருப்பேன் சோ அவங்க கேக்கும்போது சும்மா ஏதோ வந்து போட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ஒரே ஸ்டெப்பா இருந்தது ரெண்டு பேரும் அவ்வளவுதான் இல்ல இல்ல என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட நான் என்ன பண்றேனோ அதை பார்த்து நீங்களும் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா அந்த ஒரு அப்படிதான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு முடிவு பண்ண அதாவது இது வந்து கண்டிப்பா மீம் கண்டென்டே சோ இதை வச்சு நமக்கு எதிரா இருக்கவங்க வந்து நம்ம எது பண்ணாலுமே வந்து விமர்சிக்கிறவங்க இருப்பாங்க விமர்சிக்கிறவங்களுக்கு மீம் கண்டென்ட்டா எடுத்துட்டு இதை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை ஏன்னா எல்லாத்தையும் நான் ஐ வில் டிசைட் வாட் இட் இஸ் கோயின் இதுல தான் நான் பண்ணேன் பட் ஆனா பார்த்தா என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மீறி வந்து அது நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு சரி ஓகே நிறைய நெகட்டிவ் இருக்கும் அது என்ன பண்ணாலும் நெகட்டிவ் இருக்கும் பட் ஆனா இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கல எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டின்னு டாக்டர் செந்தில்குமார் நினைக்கிறேன்ல அது வாழ்க்கை முறையில கடைபிடிக்கிறேன் நான் ஒரு விளம்பர பிரியர் நீங்க விளம்பர பிரியர் இல்ல அதாவது இப்போது நமக்கு ஒரு பின்புலமோ இல்லை அரசியல் பின்புலமோ எதுவோ வந்து இல்லை நமக்கு அரசியலில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அது எப்படி இருந்தாலும் நம்ம அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மளே தான் வந்து நவர்த்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அது வி ஆர் ட்ரைங் டு டூ பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஒரு முன்னேற்றமான இது அது சில இடத்துல நெகட்டிவாக வந்தால் கூட அண்ட் ட்ரைங் டு கன்வெர்ட் தட் இன்ட்டு பாசிட்டிவ் அப்போ நம்ம மேலே விமர்சிக்கிறவங்கெல்லாம் கூட வந்து ஒரு அன்பால் அரவணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ எனி திஸ் திங்கு சார் இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து அந்த காலத்தில் ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு செய்தித்தாள்கோ இல்லை ஒரு தொலைக்காட்சிக்கோ நம்ம ஒரு செய்தி போய் சேர்க்கறதுனால் ரொம்ப கஷ்டப்படணும் உங்களுக்கே தெரியும் அந்த காலத்துல லைவ்லாம் வந்து ஃபிலிப்பைன்ஸ் மணிலால்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழ் இன்னைக்கு சோஷியல் மீடியா நம்ம கையில் இருக்குது எல்லார் கையிலையும் இருக்குது அண்ட் ஐ கிமே ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஒன்லி ஒன் சோஷியல் மீடியா இது ட்விட்டர் என்னால் முழுமையாக செல்வது நான் வாட்ஸ்அப்லாம் கிடையாது ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அது ஒரு சின்ன குரூப் தான் ஒரு ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ்குள்ளே இருப்பாங்க இது இருக்குது அதுக்கப்புறம் அதிலேருந்து எடுத்து வாட்ஸ்அப் போடுவாங்க செய்வாங்க ஸோ அந்த ஒரு சூழலில் வந்து என்ன அதை பிரபலப்படுத்திக்கிறதுக்கோ ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதுக்கோ கொண்டு போவோம் ஸோ எனி இப்போ எனி பப்ளிசிட்டி தஸ் நத்திங் கால் நெகட்டிவ் பப்ளிசிட்டி எனக்கு ஒரு எம்பியா டாக்டர் செந்தில்குமார் தர்மபுரிக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா போராடங்கள் எல்லாம் பண்றீங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது எங்க போனாலும் சண்டை நடக்குது எங்க போனாலும் கேமரா கூட்டு போயிடுறாரு அரசு அதிகாரிகளை கேள்வி எழுப்புறாரு பதிவிறக்கம் பண்ணி அதை பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் பரப்புறாரு இந்த வேலையை ஸ்கிரிப்டா பண்றீங்க நீங்க அப்படின்ற ஒரு பார்வை இல்ல இல்ல நான் வந்து பண்ணுவது வந்து அண்ணா அவர்கள் வழிகாமிச்சதுதான் மக்களிடம் கோ டுதான் வந்து என்னுடைய நான் எந்த ஒரு இதுவுமே வந்து இன்னைக்கு இந்த அர்ஜெண்டான்னு நம்ம எந்திரிக்கிறதுல நம்ம காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய பிரச்சனை அவங்க சொன்னாங்க சார் எங்கள் ஒரு ரோட்டில் எங்கள் ஊரில் வந்து அந்த அரூர் சாலை சேலம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான்கரை ஆண்டு காலமாக வந்து போடப்படாத சாலை அது வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி நம்ம பல நம்ம நேரடியாக முதல் தடவையாக அங்கே களத்துக்கு போகிறதில்ல நமக்கு வந்து லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து நம்ம தொலைபேசி மூலமா தெரிவிக்கிறோம் அதுக்கப்புறம் லெட்டர் போடுறோம் அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் தொலைபேசி மூலமா பேசுறீங்க உரிய அதிகாரிகிட்ட நீங்க தொலைபேசியே பேசுறோம் அதுக்கப்புறம் லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு ஸோ இதுக்கு எல்லாமே பதில் வரலன்னு போதுதான் வந்து நம்ம களத்துக்கு போறோம் களத்துக்கு போகும்போது அவங்கள வர சொல்றோம் அதிகாரிகளே வர சொல்லணும் அவங்களுக்கு வந்து நம்ம கேட்கக்கூடியது என்ன பிரச்சனை நம்ம வந்து நீங்கள் சொல்கிறீங்க வீடியோ கேமரா தூத்துக்கிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸை வர சொல்கிறோம் ஸோ வந்து ப்ரெஸ் இஃப் தே அது ஒரு நியூஸ் கன்டென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ரெஸ் வருவாங்க நம்ம சொல்கிற வர மாட்டாங்க சில இடத்துல வந்து நம்ம ப்ரெஸ் இல்லாமல் போகக்கூடியதுனால் இன்றைக்கி வந்து கேமராவோட நம்ம போகிறதுல எல்லாரோட கையிலையும் வந்து தொலைபேசி இருக்குது அதில் வந்து கேமரா இருக்குது நம்ம வந்து ஏன் அதை வந்து பதிவிடுறோமோ ஏன் வந்து இது பண்ணோம்னா திமுக மேல ஏற்கனவே ஒரு நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்ம பண்ண தவறியது வந்து நம்ம செய்ததை வந்து நம்ம பதிவிடாமல் பண்ணது விளம்பரப்படுத்தாமல் பண்ணது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பின்னடைவாக நான் பார்க்குறேன் ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட வந்து நம்ம அதை பதிவிடணும் அது வந்து கொண்டு போகணும் அப்போ மற்றவங்களுக்கும் வந்து அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் நம்ம ஒரு கான்ஸ்டியூன்ட் மெம்பர்னும் போது வந்து நம்ம என்ன செய்கிறோன்றது வந்து ஒரு பதிவாக இருந்தால் தான் அரசு அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல நின்று நம்ம பதிவு பண்ணால் தான் வந்து அதற்கான வேலைகள் நடக்குது இல்லைன்னா மதிப்பீட்டு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது ஸோ அங்கே போய் நம்ம அந்த ரூல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு பேசிட்ட பின்னாடி வேலை வந்து நடக்குது ஸோ நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட தேதி கேட்குறோம் இது பண்ணிடுங்க செஞ்சுடுங்க போகிறது இல்லை எப்போ இதை ஆரம்பிப்பீங்க எப்போ முடிப்பீங்க அது மாதிரி என்ன சொல்லல்தான் ஸோ ஒவ்வொரு விஷயமே வந்து இது மாதிரியான இது தான் இருக்குது சில விஷயங்கள் திடீர்னு காலையில் போது சொல்கிறாங்க எங்கள் ஊரில் இந்த தெருவில் வந்து இவ்வளோ தண்ணி வந்துருச்சு அப்படியே நம்ம கேட்குறோம் அந்த என்னென்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்னு எம்எல்ஏ வந்து பார்த்துட்டு போனார் பட் ஒன்றும் வேலை நடக்கலை அது மாதிரியான சொல்லலை அப்போ நம்ம அங்கே போகிறோம் போயிட்டு அதிகாரிகளை வர சொல்கிறோம் ஐ மேக் இட் ஷுர் தட் தி ஃபேஸ் தி கேமரா அண்ட் கிவ் அ ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் ஏன்னா அவங்க வந்து அவங்கள

அங்கே வந்து பல நாட்களாக காவல்துறையிடம் புகார் கொடுத்து கலெக்டரேட்டெல்லாம் போய் புகார் போய் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படியே அவங்கள கூப்பிட்டாலும் காலையில் மிரட்டிட்டு நீங்கள் பேசுனீங்களா காவல்துறை கிட்ட ஆமா இந்த மாதிரி இருக்கு இந்த விஷயத்துல வந்து ரெக்கார்ட்ஸ்லாம் வாங்கியாச்சு எத்தனை தடவை வந்து நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடத்துல சார் நீங்கள் எம்பி ஆஸ் எம்பி பிரதிநிதியாக நீங்கள் காவல்துறை கிட்ட பேசியிருக்கலாம் நான் என்ன சொல்றேன் அதாவது அந்த குறிப்பிட்ட நான் போன இடத்துக்கு அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ஊருக்கு வந்து எத்தனை முறை காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டது எத்தனை முறை அந்த வீட்டில் மது விற்பனை செயல்களை எத்தனை முறை அவங்க வந்து கூப்பிட்டு வான் பண்ணி அமைச்சிருக்காங்க ஆனால் இது காவல்துறை வந்து அந்த ஊர் மக்கள் சொன்னது வந்து இது காவல்துறை அவங்களோட கைகோர்த்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் வந்து இது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீங்கள் தான் வந்து என்ன படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் இருக்காங்க வெளியூர்லேருந்து வராங்க மாடு பிடிச்சிட்டு போயிடுறாங்க எங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது வீட்டில் இருக்க வந்து இருக்கக்கூடிய சூழலை அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் சொன்னாங்க அவ்வளோதான் என்கிட்ட சொன்னாங்க இதுக்கு நீங்கள் ஒரு தீர்வு காணுங்க காவல்துறையோ இல்லை இவங்க மூலமாகவோ அவங்க நாங்கள் சொல்கிறத கேட்கறது கம்ப்ளைண்ட்லாம் எவ்வளோ கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் யார் யாருக்கு சீஃப் மினிஸ்டர் செல் வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க நான் எதுவுமே பண்ணலை அந்த ஊருக்கு அடுத்த நாள் எதுவும் சொல்லலை இது பண்ணலை என் கூட வந்த ஓட்டுநருக்கு தெரியாது எங்கூட இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு பாலான்னு சொல்லிட்டு போகிறோம் நான் அந்த இடத்துக்கு போயிட்ட பின்னாடி தான் வந்துட்டு நான் சொன்னேன் அவங்க இருக்கக்கூடிய ஆட்களை கூட்டி எந்த வீடுன்னு கேட்டு டக்குன்னு உடனே ஓடு போய் இது பண்ண சொன்னேன் ஏன்னா அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி தகவல் கொடுத்துருந்தா அது கண்டிப்பாக லீக் ஆகி அது வந்து ஒன்னும் பதுக்கியிருப்பாங்க இருப்பாங்க இல்லை கம்மி பண்ணி இருப்பாங்க இதுன்னு இருக்க சூழல போய் சொல்லணும்னா சில விஷயங்கள் வந்து இப்படிதான் பண்ணியாகும் போயிட்ட பின்னால் சைலண்டா நீங்க நாளைக்கு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்தா அதை யார் ஃபேஸ் பண்றது எப்படி என்ன லாண்ட் ஆர்டர் இஷ்யூ நீங்க பதட்டம் ஆயிடுது ஒரு பிரச்சனை ஆயிடுது போன உடனே நான் அந்த வீட்டுக்குள்ளார் கால் வச்ச உடனே காவல்துறைக்கு தெரிவிச்சிட்டோம் சரி காவல்துறைக்கு தெரிவிச்சிட்டு அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு பண்ணிட்டோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து இது மாதிரி நாங்கள் டாக்டர் செந்தில்குமார் உங்களுடைய அலுவலகத்திலேயே உங்க வீட்டிலயே இருக்கும்போது கூட நீங்க காவல்துறைக்கு தெரியப்படுத்தி அதை செய்ய முடியாது அவங்களால நீங்க போனாதான் அதை செய்ய முடியுமா இல்ல இந்த விஷயம் இது மாதிரியான விஷயங்கள் வந்து சில முன்னெடுப்புகள் இப்போ இந்த ஒரு இடம் தான் போனோம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலையும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க தருமபுரியில எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சந்து கடைன்னு சொல்லக்கூடிய இடமோ இல்ல இது வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வந்து மதுக்கடையில் விற்கிறாங்க அது ஊரை விட்டு வெளியில இருக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க ஆனா இங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தொழில் நடக்குது இந்த மாதிரியான அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லிட்டேன் இல்ல ஒரு முன்னுதாரணம் இதற்கு கிட்ட சொல்லி அவங்க ஆக்ஷன் தட் சத் திங் இது மாதிரியான இது வந்து வெறும் வாய் வார்த்தைகளாக சொல்லிட்டு போயிட்டு வெறும் இது இல்லாமல் அதுக்கு நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் நமக்கு வந்து இது மாதிரி நடக்குது அது நம்ம பதிவிடுறோம் இப்போ இங்கே ஒரு இடத்துல இருக்குன்னா அது மாதிரி மற்ற இடத்துலையும் இருக்குது ஸோ இது நீங்கள் இப்போ வி ஜஸ்ட் கிவிங் தம் ஒரு வார்னிங் மாதிரி நீங்கள் திருப்பியும் இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எங்கேயும் ஸ்டெப் எடுக்கலாம் அடுத்து திருப்பியும் நாங்கள் போவோம் அப்போ இட் எம்பாரசஸ் தி கவர்மெண்ட் இட் தி போலீஸ் ஸோ எஸ்பிலாம் இப்போ காவல்துறையை கூப்பிட்டு கேட்டாங்க ஒரு எம்பி போகிற அளவுக்கு வந்து நீங்கள் அப்படி வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் இது மாதிரி அது உடனே அந்த அம்மா வந்து இது பண்ணாங்க கூப்பிட்டு இது பண்ணாங்க ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி அந்த ஊரில் கிடையாது ஓ ஸோ அந்த ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அவங்களுடைய நீண்ட நாட்கள் நான்கு வருடமாக அவங்க போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து ஒரே நாளில் நான் முடிச்சு வைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு அன்றைக்கி இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கிடைக்கிது அந்த இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் இவ்வளோ நாள் கிடைக்கல நம்ம சொல்லியிருந்தாலும் சரி நான் பார்க்குறேன் இது பார்க்குறேன் சார் அது மாதிரிலாம் இல்லை சார் அவங்க சும்மா சொல்கிறாங்க சார் அது மாதிரி ஸோ இவங்க சும்மா சொல்கிறாங்களா இல்லை காவல்துறை வந்து உண்மையான நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லைன்றது வந்து நம்ம அந்த நேரடியாக அங்கே போகும்போது கிடைக்கிது ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டில் ஒன்றுமே கிடைக்கல ஒரே ஒரு பாட்டில் கிடச்சி அப்புறம் அந்த ஓனரே சொன்னேன் சார் ஏதோ ஒரு திருவிழா ஏதோ இது வந்துச்சு சார் என்கிட்ட பணம் புழக்கல்ல இல்லைன்னா நீங்கள் முன்னாடி வந்தாகணும் கிடச்சிது சரி அப்போ ஏமாட்டோம் அப்போ இல்லைன்னு அர்த்தம் நான் கேட்டேன் ஏங்க சும்மா இருந்தால் சார் இல்லை சார் எங்கள் இன்னொரு வீட்டு ஒன்று இருக்காது அங்கே போய் பார்த்தா தான் நிறைய பாட்டில் இது மாதிரி கேட்டோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாட்டில் கிடச்சி ஸோ அவங்க சொல்கிறது உண்மையாக இப்போ அது இல்லைன்னா பதிவு பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம பாட்டுக்கு வந்திருப்போம் ஏன் மாதிரி போய் சொல்லுறோம் ஸோ நம்மளும் நேரடியாக போயிட்டு இது மாதிரி இருக்கிறது உண்மையுன்றது பதிவிட்டு ஒரு ஒரு ஃபோர் வார்னிங் இது மாதிரி அடுத்த முறை வந்து நடக்கக்கூடாது என்ற ஒரு இதுதான் ப்ளஸ் சில இடத்துல அவங்க மெத்தனமா இருக்காங்க நிறைய சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ் தான் பண்றாரு டாக்டர் செந்தில் குமார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது சோஷியல் மீடியாவில் எல்லாரையும் வம்பு இழுத்துட்டு இருக்காரு நக்கல் பண்றாரு நையாண்டி பண்றாரு இதுதான் அவருடைய டே அவருடையவே இதை பண்ணிட்டு இருக்காரு ஆசை எம்பியா நாடாளுமன்றம் போறாரு எப்போ ஒரு மாதிரி அவர் பேசுறாரு நாடாளுமன்றத்தில் இல்லைன்னா ஃபுல் டைம் இதுதான் அவருடைய வேலையா இருக்கு அதுவும் குறிப்பா நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ரெண்டு கட்சியை டார்கெட் பண்ண திமுகவே உங்களுக்கு அந்த ஒரு அசைன்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்களான்னு கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி நீங்க தான் கேட்டீங்க கிரவுண்டுக்கு போய் இவங்க கூட சண்டை போகிறீங்க ஸோ அதுலேயே வந்து ஒரு சோஷியல் மீடியாவில்தான் வந்து இது பண்ணுறாரான்றதுக்கு வந்து நம்ம களத்தில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றது பதிவு இருக்குது இது மாதிரி ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் அந்த சோஷியல் மீடியா பதிவு வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன் என்னுடைய ரெக்கார்ட்ஸ் இல்லை அந்த கிரவுண்டில் நீங்கள் போய் வேலை செய்கிறதும் இதுவும் அட்ராசிட்டி ரெண்டுமே அட்ராசிட்டி பண்ணுறாரு தன்னுடைய ஃபேஸ் வேல்யூ இன்னும் கூடுட்டும்னு நினைக்கிறாரு இருக்கட்டும் இவங்களெல்லாம் பேசணும் இல்ல ஃபேஸ் வேல்யூ கூட சீமான தொட்டா டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாசி தொட்டால் பெரிய ஆளா தெரியும் ஒரு ஃபேஸ் வேல்யூ டாக்டர் செந்தில் குமார் வரும்னு நினைக்கிறீங்களோ இல்லை அதாவது நம்ம ஏற்கனவே இப்போ நீங்கள் கேட்டது வந்து நம்ம களத்துலேயும் இருக்கோம் அதுக்கான ரெக்கார்ட் ஸோ நான் சோஷியல் மீடியா எப்படி பார்க்கணும் கலெக்டிவ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இப்போ யார் கேட்டாலுமே அதை போய் பின்போக்கி எப்போ இருந்தாலும் எடுத்து போகிறதுக்கு இது நாடாளுமன்றம் போகிறார் எப்போயோ ஒருத்தவர் பேசுகிறாருன்னு சொன்னீங்க நாடாளுமன்றத்துக்கு போய் அதிகமாக பேசியவன் செந்தில் குமார் ரெக்கார்ட் இருக்குது இது எல்லாமே வந்து ஆவணப்படுத்தப்பட்டது நான் என்னுடைய ரெக்கார்ட் கிடையாது என்னுடைய நான் பேசினது அத்தனையுமே வந்து சமூக வலைதளத்தில் என்னுடைய இதில் பதிவிட்டேன் ஏன்னா மாதேஷ் மாதிரி திருப்பியும் நாளைக்கு யாரோ வந்து இது மாதிரி கேள்வி கேட்டுறக்கூடாது அவங்களுக்கு நம்ம காமிக்கணுன்றதுக்காக கூட இருக்கலாம் ஸோ அதிக கேள்வி கேட்டது அதிகமாக ஒவ்வொரு முறையும் வந்து நாடாளுமன்றத்தில் அந்த சபாநாயகர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அது சில நேரம் இருபது பன்னெண்டு ஆகலாம் இரு ரெண்டு ஆகலாம் அது மாதிரி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் அங்கே நாடாளுமன்றத்தில் போவேன் ஏன்னா அங்கே உட்காந்து முக்கியமான வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் இருபத்தி நாலு பேர் இருக்கும் திமுக சின்னத்தில் மூன்றாவது பெரிய கட்சி ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு செஷன் நடந்திருக்குன்னா அப்போ வந்து ஆளுக்கு வந்து ஒரு நாலு வாய்ப்பு இது மாதிரி தான் வந்திருக்கணும் ஆனால் எனக்கு வந்து நான் அதிகமாக நான் பேசியிருக்கேன் ஏன் பேசிட்டா எல்லா கட்சியும் பேசி முடித்த பின்னாடி சபாநாயகரன் பேசி கேட்டு ஒரு நிமிஷம் கொடுங்க ரெண்டு நிமிஷம் கொடுங்க ஏதோ ஒன்று பதிவிடணும் அந்த இடத்துலனு சொல்லி இரவு வரைக்கும் உட்காந்து அதிகமாக பேசியது அதிகமாக பதிவிட்டது அதிகமாக எல்லா என்னது எடுத்தாலுமே வந்து இது தான் ஸோ அந்த மாதேஷ் ஒன்று அந்த குற்றியை நான் உடைக்கிறேன் நாடாளுமன்ற போய் ஏதோ எப்பயோ ஒரு தடவை பேசிட்டுனில் எப்போயுமே பேசிட்டு எல்லா நாட்களும் வந்து அங்கே இருந்து பேசிட்டு ஸோ அதையும் பண்ணலாம் நீங்கள் கேட்கக்கூடியது அடுத்ததுக்கு வரும் சோஷியல் மீடியாலே தான் அவர் வேலை பண்ணுறாரா செய்கிறாரான்னா சோஷியல் மீடியா எனக்கு என்னென்னா or radial just எனக்கு வந்து நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் எக்ஸ்ரே சிடி எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என் கையில் வந்து ஒரு தொலைபேசி எப்பயுமே வேணும் அது ரிப்போர்ட் பண்ணும் ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே போயிட்டு சோஷியல் மீடியாவை எட்டி பார்த்துட்டு ட்விட்டர் பக்கம் போயிட்டு வரது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்ன இருக்குது ஏன்னா என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து ஒன்லி ட்விட்டர் நான் தொலைக்காட்சி பார்த்து பதினேழு வருடங்கள் ஆகுது நான் புத்தகம் படிக்கும் பழக்கம் கிடையாது நான் நியூஸ் பேப்பர் படித்து பதினஞ்சு வருஷம் ஆகுது ஸோ மை ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ட்விட்டர் ஸோ எனக்கு வந்து அது ஒன்று தான் நான் யூஸ் பண்ணேன் எனக்கு வாட்ஸ்அப் கிடையாது அதனால் வாட்ஸ்அப் ஃபோனே யூஸ் பண்ணுறதில்லை இது வரைக்கும் வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்ணது கிடையாது வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவில நீங்க எழுதுறது இல்லையா அதற்கு ஒரு தனி டீமா இல்ல நான் தான் பண்றேன் மக்கள் எடுத்து வாட்ஸ்அப்ல போடுவாங்களோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணது கிடையாது எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு சரிதான் நான் அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பயணிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அது மாதிரி ஸோ இன்னொரு விஷயம் நாம் பார்க்கும்போது வந்து ஆரம்பத்தில் நீங்க கேட்கும்போது வந்து உன்னு விட்டீங்க நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னீங்க சொன்னீங்க உன்னொன்று வந்து இவரை விட்டீங்க ரஜினி அப்படிங்கிட்டனால அவர் ரஜினியோடைய தீவிர ரசிகன் தான் அவர் படத்தை முதல் நாள் அந்த இரவு காட்சியே போய் பார்க்கக்கூடிய ஒரு தீவிரமான தான் சரி அரசியலில் அவரை விமர்சித்து ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம என்ன நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வந்து நம்ம இது பண்றோம்னா என்னுடைய பார்வையில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டால் ஒரு குடும்பம் மட்டும் வந்து எல்லா சுகத்தையும் அனுபவித்து இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை அந்த இளைஞர்களை வந்து அவங்களுடைய உழைப்பையும் ரத்தத்தையும் வந்து இது பண்ணிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு எனக்கு என்னுடைய பார்வையில் சோ அத நீங்க பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்களுக்கு தெரியுது இல்ல இல்ல நீங்க அடுத்து வரீங்க அரசியலா தெரியுதா இல்ல நான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க கேள்வி சரி சரி அப்போ வந்து ஒரு அந்த குடும்பம் அந்த குடும்பம் மட்டும்தான் வந்து பயன் இருக்குது இருக்கு எல்லா விதத்திலையுமே பதவிகளாகட்டும் எதுவா இருந்தாலுமே அவங்களுக்கு இருக்கு ஆனா உழைக்கக்கூடியது நீங்க பார்த்தீங்கன்னா பாட்டாள மக்கள் கட்சியை நான் ஒம்புழுக்கிறேன் நீங்க சொல்லுவீங்க நீங்க எப்படி சொல்லக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியை நான் என்னைக்குமே ஒம்புடுத்ததில்லை அவங்கள தோழர்களாக தான் பார்த்துருக்கேன் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நான் என்னைக்குமே மரியாதை கொடுத்துருவேன் ஒரு இளைஞரை கூட நான் தப்பா பேசினது கிடையாது கிடையாது நான் வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மேலே அல்ல இரண்டே பேர் மேலே மட்டும்தான் மருத்துவர் ராமதாஸ் மீது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது பட் நான் அவங்க மேல வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா கீழே இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் வந்து வருத்தப்படுறாங்க இது பண்ணாங்க ஸோ நான் பட்டாளமைக்கள் கட்சியோ அவங்க தோழர்களையோ என்றைக்குமே வந்து நான் பேசினது எனக்கும் உங்களுக்கு ராமதாஸ் மீதும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது அவங்க எடுத்துட்டு போன பாதை வந்து ஆரம்பத்துல சரியா இருந்திருக்கலாம் ஆனா அதற்கு பின்பு அவர்கள் எடுக்கக்கூடிய பாதை வெறும் குடும்ப நலன் சார்ந்து மட்டும்தான் இருக்கு அது வந்து அவங்க குடும்பம் மட்டும்தான் வந்து முன்னேறணும் அவங்களுக்கு வந்து என்ன பதவியாகட்டும் இப்போ அவர் தருமபுரியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பெண்ணாகரத்தில் வந்து போய் போட்டிடுறாரு எம்எல்ஏக்கு போட்டிடுறாரு அப்புறம் திருப்பியும் வந்து தருமபுரிக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக திருப்பியும் ஏன் தருமபுரியில் வந்து வேறு ஆட்களே இல்லையா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியிலே எத்தனையோ பேர் உழைத்தவர்கள் இருக்காங்க தருமபுரியை வந்து அப்படி தான் பார்த்துருக்காங்க ஏன்னா பாரி ஊராகட்டும் செந்தில் டாக்டர் ஆகட்டும் அப்புறம் யார் யாருக்கெல்லாம் அவங்க வாய்ப்பு பூத்த இளங்கோன் ஆகட்டும் எல்லாருமே உடனே தான் இருக்காங்க அவங்க கூட தான் இருக்காங்க யார் இருக்கா டாக்டர் செந்தில் எல்லாம் கூட தான் இருக்கா இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க கூட இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல அவங்க வரும்போது தருமபுரிக்கு தொகுதி கொடுக்கும் போது இப்ப தருமபுரியில பட்டாளி மக்கள் வந்து யாருமே தகுதியானவர்கள் இல்லையா அங்க இருக்கவங்களை வளர்த்து விடுங்க அதான் பண்ண மாட்டேன்றாங்க அதுதான் நம்ம கேட்குறது டாக்டர் செந்தில் கேட்டிங்கன்னா யூராலஜிஸ்ட்டாக இருக்கக்கூடிய அவர் வந்து பட்ட மக்கள் ஆனா அவர் கம்யூனிஸ்ட்ல இருந்து வந்தவர் அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் சொல்லக்கூடிய அரசியல் வளர்த்தாங்க இது பண்ண இவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த பெல்ட்ல வந்து இவங்க யாருமே வளர்த்தெடுக்கலையே இவங்க யாருமே வாய்ப்பு கொடுக்கலையே இவங்க யாருக்குமே இது பண்ணலையே அப்ப இவங்களுடைய உழைப்பு மட்டும்தான் வேணும் வெளியே ஊர்ல இருந்து ஆட்களை இறக்குவாங்க அவங்கள தேர்தல் நிற்க வைப்பாங்க இல்லை வெளிக்கட்சியில இருந்து கொண்டு வருவாங்க ஆனா இவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது இவங்க மட்டும்தான் அதை இருபத்தி மூணு சீட்டு வாங்கியிருக்காங்க இருபத்தி மூணு பேருக்கு தான் கொடுப்பாங்க அன்புமணி நிக்கவா போறாரு இப்போ அவர் ஏற்கனவே एमपीயா இருக்கார். அன்மோனின நின்னார்னா இந்த முறை நிப்பாதா? நின்னார்னா இல்ல அவர் எப்படி அதாவது एमपीயா சார் एमपीயா அதே அதுவே அதுவே एमपीயா இருக்கும்போது தான் தர்மபுரி एमपीயா இருக்கும்போது தான் பென்னாகரத்துல எம்எல்ஏ போட்டுட்டாரு. அப்ப மாற்றம் முன்னேற்றம்னு ஒரு ஒரு இத வந்து முன்னிறுத்தி அவங்க பயின் அந்த முன்னேற்றம் வந்துச்சு அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு முன்னேற்றம் அடைஞ்சிட்டாரு. அதையோட சந்தோஷப்பட்டாரா? இல்ல சார் 얘는 அவங்க குடும்பத்துக்கு இன்னும் முன்னேற்றம் நான் வன்னியர் சமூக மக்களுக்கான ஒரு அடையாளம் தமிழர்களுக்கான அடையாளம் அப்படின்றாங்க வன்னியர் சமுதாயத்துக்கான அடையாளம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துல இருக்கு அண்ணா அதிமுக இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கு கம்யூனிஸ்ட்ல இருக்கு எல்லா கட்சியிலுமே இருக்கு இவங்க யார் ஹூ இஸ் தேர் அத்தாரிட்டி டு டேக் தட் நான் தான் வந்து வன்னியர்களுக்கு இதுன்னு சொல்லி இவங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுக்குறா நான் என்ன சொல்றேன் நீங்க எடுத்துக்கோங்க நீங்க அப்படின்னு பிரகடப்படுத்திக்கோங்க ஆனா அதெல்லாம் ஏமாறதுக்கு மக்கள் இல்ல ஏன் இவங்க குடும்பம் மட்டும் நான் சொல்றேன்னா வை இஸ் திங்கிங் இஸ் அந்த அடையாளத்தை அவங்களுக்கு யாருக்கு கொடுத்ததுன்னு டாக்டர் செந்தில்குமார் கேக்குறீங்க நீங்க ஓட்டு கேட்கும் போது என்னன்னு கேட்டீங்க நானும் ஒன் இயர் தான் அன்புமணியும் ஒன் இயர் தான் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா அந்த அடையாளத்தை நீங்க ஏன் கொடுத்தீங்க அவங்களுக்கு நீங்க தான் கொடுத்தீங்க அவர்களுக்கு வன்னியர்களுக்கான அடையாளமா அவங்க நிக்கிறாங்க அவரும் வன்னியர் நானும் வன்னியர் நீங்க சொல்றீங்கல்ல சொல்றோம் இல்ல அதோட ஒரு பிரதிநிதித்துவமா எடுத்துட்டு போறோம் இதுன்னு நீங்க அதோடைய முழு அதிகாரம் உங்களுக்கு சம்பந்தப்பட்டது நான் அங்க என்ன சொல்றேன் இது வந்து தான் நான் சொல்றேன் சரி நீங்க வந்து முழு அதிகாரத்தை ஏழு பர்சன்ட் கொடுத்த இடத்துல பத்து பர்சன்ட் இப்ப வாங்கி கொடுத்துருக்காரு ஐயா அதை நீங்க கேலி பண்றீங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் அந்த பர்சன்ட்டுக்கு நான் வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி அன்புமணி பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போய் சார் நீங்க கேக்குறீங்க அப்ப எம்பிஆருக்கு ஒரு இப்ப நிப்பாரா எம்பிஆர் இருக்கும் போதுதான் எம்எல்ஏ வாங்கினார் அப்புறம் திருப்பியும் தருமபுரிக்கு திருப்பியும் எம்பிக்கு நின்னார் எம்பி நிக்கும் போது நான் என்ன சொன்னேன் சொன்னேன் வேண்டாங்க இது உங்களுக்கு களம் சரியில்லை மண்ணின் மைந்த என்னதான் தேர்ந்தெடுப்பாங்க வாபஸ் வாங்குறதுக்கு நாள் இருக்கு தயவு செய்து வாங்கிட்டு போயிடுங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபேஸ் வேல்யூ சேவ் ஆகும்னு சொன்னேன் அப்போ பண்ணல அழுந்தாரு மாதிரி பூத்துல நம்ம போன மிரட்டி பார்த்தாங்க நான் என்ன சொல்றதுன்னு புரியுதா புரியுதா நம்மலாம் சிங்க அது ஆனால் மக்கள் அவங்க தோழர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எந்த பூத்து சொல்லாதனால எந்த பூத்துக்கு சில பேர் பால் போய் சொன்னாங்க ஓட்டு கிடைக்கல சொல்லும் அப்போ திருப்பியும் வந்து ராஜ்யசபா எம்பி வருது ஆமாவா நியாயமாக பண் நீங்கள் ஒரு நிற்கிறீங்க எம்பி தேர்தலில் தோத்துட்டீங்க அடுத்து வரக்கூடிய ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு மனசாட்சிப்படி எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த கட்சியில சீனியர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பாலு இருக்காரு செந்தில் இருக்காரு மணி இருக்காங்க மூர்த்தி இருக்காங்க யாருக்காவது ஒருத்தரை கொடுத்து இதை நீங்க ஏன் வருதப்படுறீங்க அவங்க கட்சியில இப்ப உடன் இருக்கிற பாலு எல்லாம் வருதப்படணும் நீங்க ஏன் வருதப்படுறீங்க பாலு வெளியில சொல்ல முடியாது அந்த அந்த இவங்க சாலு உங்ககிட்ட சொன்னாரா அது என்கிட்ட சொல்லல பாலு இது வரைக்கும் எனக்கு பழக்கம் கிடையாது சரி சொன்ன தெரியல அப்போ ஒரு நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு குடும்பம் தான் ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தானே அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்குது அது அவங்க உள்ளார இருக்கவங்க பேச முடியாது வெளியில தான் அதை வந்து சுட்டி காட்டிக்க முடியும் அப்போ இவங்க நீங்க சொல்றீங்கல்ல ஏன் வந்து இந்த குடும்பம் மட்டும்தான் குடும்பம் மட்டும்தான்னு அது அவங்களே தானே ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து எல்லாரும் எல்லா வாய்ப்பும் அவங்களுக்கே இருக்கணும் எல்லா இதுவுமே இருக்கணும்னா அப்ப இன்னொருத்தவங்களோட வளர விட மாட்டேன்னாங்களே அந்த அந் நீங்க கேட்டிங்களே அன்புமணி மேலையும் விவரம் மேலையும் என்ன கோபம் இது இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை குரு போன்றவர்கள் வாழ்க்கையே வந்து வன்னியர் சங்கத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கொடுத்தவர்களுக்கு அந்த குடும்பத்துக்குமே ஒன்றும் பண்ண மாட்டீங்க அந்த இருபத்தி ஒரு பேருக்கு குடும்பத்துக்கும் ஒன்றும் பண்ண மாட்டிங்க நீங்கள் மினிஸ்டராக இருக்கும்போது வந்து வன்னியர் சமுதாயத்துக்கு வந்து ஒரு மாணவனுக்காவது மருத்துவ சீட்டு ஏதாவது பரிந்துரை பண்ணீங்களா அதுவும் பண்ண மாட்டிங்க நீங்கள் அறக்கட்டளை வந்து வன்னியர் அறக்கட்டளை ராமதாஸ் அறக்கட்டளைன்னு பேரை மாற்றிக்குவீங்க அதுலேயும் வந்து யாருக்கும் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டீங்க எந்த ஒரு வேலையும் வன்னியர்களுக்கு கொடுக்க மாட்டீங்க இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது போது எனக்கு இருக்கக்கூடிய கோபம் அன்புமணி மேலையும் டாக்டர் ராமதாஸ் மேலையும் சோ தோழர்கள் மேலெல்லாம் இல்லை அவங்க வரட்டும் அவங்கெல்லாம் ப பல்வேறு பதவிகளுக்கு வரட்டும் அடுத்த நிலமைக்கு வரட்டும்ன்றதுதான் என்னுடைய இது அப்படி இல்லையா நான் வந்து பி ஆ ஷோ இன் தென் ஒரு பார்த்து அவங்க வந்து குடும்ப தான் இருப்பாங்க பேரம்பேஸ் தான் இப்போ கூட வெளிப்படையாக சொன்னேன் இப்போ அவங்க பேரம்பேசில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா போன வந்து அவங்க குடும்பத்திலே வந்து ஒரு மாதிரி மிகப்பெரிய வந்து குடும்ப சண்டை நடக்குது இப்போ அவங்க பையனை மட்டும்தான் அவர் வளர்த்தி விட்றாரு பொண்ணுங்க எல்லாம் கேட்குறாங்க என்ன எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்போ இந்த தேர்தலை வந்து நான் பார்க்கக்கூடியது சீட்டு வந்து இப்படி பேசிட்டு வன்னியர் சங்கத்துக்கு இது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை சும்மா ஒரு காடை போட்டுட்டு ஒரு சீட்டை வாங்கிட்டு மெயினாக வந்து இவர் சொல்கிறார்ல அன்புமணி அவர்கள் சொல்கிறார்ல இருபத்தி மூணு இது நம்ம இடஒதுக்கீடு வாங்குனால அந்த சீட்டு கம்மி பண்ணிக்கிட்டோன்னு அந்த இன்னொன்னே சொல்ல சொல்லுங்கள் நம்ம பேரம் பேசணும் இல்லை அது எவ்வளோன்னு சொல்ல சொல்லுங்கள் அந்த பேரம் பேசுனது திமுகவும் பேரம் பேசுது அப்போ எல்லாருக்கும் யாருகிட்ட நீங்களும் கூட்டணி கட்சிகிட்டே பேரம் பேசுறீங்களா திமுக கூட்டணி கட்சிகள் கிட்ட பேரம் பேசி பண்ண மாட்டீங்க பண்ண மாட்டோம் அப்படியே ஏதாவது கொடுத்தாலுமே அது வந்து இட் பி அகௌண்டட் வில் பி நம்ம நம்மளுடைய இதுல கொண்டு வந்து ஒபிசியல் பாடியில ட்ரெஷர் மூலமா நம்ம என்ன இதுவோ அதை வந்து அக்கவுண்ட் பண்ணி அது தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அது மாதிரி தான் பண்ணுவோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பிரச்சனை என்னன்னா ஸோ அந்த இன்னொன்று சொல்ல மாட்டாங்கண்ணா ஸோ தான் வந்து அந்த சீட்டை குறைச்சிக்கிட்டாங்க இதுன்னு இப்போ வாங்கக்கூடியது வந்து என்னவோ அது வந்து மகளுக்கு போய் சேர வேண்டிய ஒரு இது ஸோ அவர் ஃபேமிலியை செட்டில் பண்ணுறாரு அவங்களுக்குள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் அன்புமணி மட்டுமே நீங்கள் வந்து அவரை உங்களுக்கு ஒரு ஃபேமிலி பார்ட்டியாக தான் தெரியுது ஃபேமிலி பார்ட்டியாக தான் ஃபேமிலி பார்ட்டி தான் அதுதான் சோ இப்ப அவங்க பொண்ணுக்கு சார் இப்போ ஒரு 10% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்காரு சார் அந்த சமூக மக்களுக்கு ஏமாத்திட்டாங்க நீங்களும் பலனடைவீங்க உங்க சமூகளுடைய உறவுகளும் பலன் அடைவாங்க கிடையாது ஏன் இப்படி வந்து நீங்களும் 7 புரிஞ்சுகாம பேசுறீங்க 7% இருந்ததா 10% வந்திருக்கு சார் அவருடைய போராட்டத்துல 40 வருட போராட்டம் திரு அன்புமணி ராமதாஸ் அழுதார் பாத்தீங்களா ஐயாவுடைய தியாகம் நாற்பது வருட போராட்டம் கண்ணீர் மல்க அவருடைய அழகியில தெரியலையா உங்களுக்கு நீ மாதேஷ் நீங்க அவரை கிண்டல் பண்ணக்கூடாது நான் வேணா கிண்டல் பண்ணலாம் நீங்க வந்து ஒரு நெறியாளராக வந்து இவரு அவர் ரெக்கார்ட் பண்ணி அழுந்து அப்படி இது பண்ண அவர் கஷ்டப்பட்டு பண்ணாரு அதை வந்து நீங்கள் அவ்வளவு சுலபமாக வந்து நீங்க கடந்து போகல சொன்னதை தான் நான் சொல்றேன் நாற்பது வருஷம் போராட்டம்ல வந்து ஏற்கனவே இருபது வருஷம் சதவீத எம்பிசிக்கு நூற்றி எட்டு சமுதாயத்தை சேர்த்து கொடுத்தது வந்து கலைஞர் அவர் ஆமா அதுக்கப்புறம் நூற்றி எட்டு வந்து நூற்றி பதினாறானது அதுல வந்து எம்பிசி ஓபிசிக்கெல்லாம் கொடுத்தது வந்து கலைஞர் அவர்கள் சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கா அங்கேருந்து அப்படியே இன்னைக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வருவோம் அதுக்கப்புறம் உள்ஒதுக்கீடு வந்து இவங்க எப்போ முன்னெடுத்தாங்க வழக்குகள் மூலமாக எப்போ கேட்டாங்க எப்போ வந்து இதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி நடந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சு ஒரு பத்து அவ்வளோ தூரம் கூட நாற்பது வருஷம் கூட போக வேணாம் இவங்க வந்து அனுபவிச்சுட்டு போயிட்டாரு அடுத்தது ஒரு பத்தாண்டு காலமில் எத்தனை முறை வந்து இந்த உள்ஒதுக்கீடு விஷயமாக யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க இவங்க எதுவும் முன்னெடுக்கல சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து வழக்கு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தில் வழக்கு போட்டதில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பேக்வேர்டு கமிஷன் ஒன்று இருக்குது மோஸ்ட் பேக்வேர்டு கமிஷன் அந்த கமிஷனுக்கு லெட்டர் போகுது இது மாதிரியான எந்த ஒரு இது மாதிரியான உள்ளொதுக்கிட்டு இருந்தாலும் அந்த கமிஷன் மூலமாக தான் வரணும் அதுக்கப்புறம் கவுர் அவர்கள் வந்து உயர்நீதிமன்ற உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்போது அரசாங்கத்துக்கும் அனுப்புறார் இதற்கான பதில் வந்து ஒரு மாத காலத்தில் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கெல்லாம் எப்போ எந்த ஒரு முன்னெடுப்பும் வந்து ராமதாஸ் ராமதாஸோ திரு அன்புமணி ராமதாஸோ அவங்கள நினைச்சிக்கல கேட்டால் அவங்க எதுவுமே கேட்கல அப்போ அது பதில் சொல்லாத ஒரு இது இப்போ வந்து இது பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு ஒரு கையெழுத்து மூலமாகவே வந்து அது சரி செய்து இருக்க முடியும் இப்படி ஒரு அரசாணை போட்டு இப்ப எலெக்ஷனுக்கு டேட் நாலரை மணிக்கு பிரஸ் மீட் வைக்கிறேன்னு சொல்லும் வந்து அவசர அவசரமாக சட்டமன்றத்தில் கூடி இதை வந்து இது பண்ணணும் அது வந்து தற்காலிகமாக ஆறு மாத காலத்திற்கு பின்பு வந்து திருப்பி இதுனா இதெல்லாம் ஏமா இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஆளுநர் சைன் போட்டு பண்ணிட்டாங்க இது வந்து வன்னியர்களுக்கான மிகப்பெரிய ஏமாற்றம் ஒரு பெரிய தொழில் ஏன்னு சொல்கிறேன்னா பெரும்பான்மையான இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த கடன் திண்டிவனம் இந்த மயிலாடுதுறை இந்த பகுதி சென்னை இது தருமபுரி திருவண்ணாமலை எல்லாமே இருக்கக்கூடிய மிக பிற்படுத்தப்பட்ட அந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் நூற்றி பதினாறு அமைப்புகள் இருந்தாலும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயம் வன்னிய சமுதாயம் மற்ற சமுதாயங்கள் இருக்கும் இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது சராசரியாக பதினாலரை சதவீதம் வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு

அங்கே வந்து இருக்கக்கூடியது வந்து இப்போ ஒரு நிகழ்ச்சி தான் ஸோ ஒருத்தர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து போடுறார் அவர் சேரும்போது முந்நூறு சீட்டில் இருக்கும்போது அறுபது சதவீதம் இது வந்து நம்ம இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பதினாறு சதவீதம் வந்து வன்னியர்கள் கிடைச்சிருக்கு அவர் கிளாஸ்ல எம்பிசியில் சோ அதுல பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதத்தில் நாற்பத்தி எட்டு பேர் வந்து வன்னிய சமுதாயத்தோடு அவங்க கிளாஸ்ல இருக்கவங்க அந்த ரிசர்வேஷனில் போயிருக்காங்க ஏற்கனவே பலன் அணிஞ்சது இப்போ குறைச்சி விட்டார் ஐயா இனிமேல் பதினேழு சதவீதம் வாங்கியிருக்கோம் மெடிக்கல் காலேஜஸ்ல அதோட இப்ப ரெக்கார்ட் எடுக்கிறோம் எல்லாமே இருக்கு ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க பாசி ஒடிச்சு கொண்டாடுனதே வட மாவட்ட மக்கள் தான் சார் ஆமா அதுதான் அவங்களுக்கு தெரியல அவங்க தலைவர் ஏமாத்திட்டாரு ராமதாசி அன்புமணி ராமதாசி ஏமாத்துறாங்க உங்களுக்கான இதை ஏன் தெரியுமா அதை பண்றாங்க அதை உங்களுக்கு நீங்க சொல்றீங்களே எனக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியுமா என்னையோட அவங்களுக்கு தான் அதிகம் தெரியும் அதை ஏன் பண்றாங்கன்றதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அப்பதான் இந்த மக்களை வந்து இப்படி இப்படி அடக்கி 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 இவங்களுக்கு முன்னேற விடாமல் இவங்களுக்கு மேலே வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க முடியுன்றது தான் இவங்க அரசியல் பண்ண முடியுன்றது அவங்களுடைய குடும்ப சுயநலத்துக்காக மட்டும் பண்ணக்கூடியது எப்படி வந்து எம்ஜிஆர் இருபத்தி ஒரு பேர் சுட்டு கொண்ட முன்னாடி எல்லாமே சேர்ந்தது கலைஞர் அந்த குடும்பத்துக்கு தியாகியாக அவங்களை அறிவித்ததாகட்டும் அவங்களுக்கு வந்து மூன்று லட்சம் ரூபா நிதியுதவி கொடுத்ததாகட்டும் இன்று வரை அவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறதாகட்டும் அந்த குடும்பத்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ எதுவும் செய்யாது இவரு வீடு வீடு கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க நான் வாங்க என் கூட அந்த இருபத்தி ஒரு பேர் நான் கூட்டிகிட்டு போகிறேன் என் லிஸ்ட்டுக்கு அவங்க எல்லாம் குடிசு எந்த சூழ்நிலையில் இருக்காங்க தருமபுரியில் ஒருத்தவங்க இருக்காங்க நத்தமல் பகுதியில் என்னை போய் பார்க்க விடல அந்த அம்மா விட்டா காசு வாங்கிக்கும் ஆனால் கூட இருக்கவங்க பண்ண விட மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களே இப்போ வருத்தப்படுறாங்க ஏங்க யோ நீங்கள் கொடுக்க வரீங்க நீங்களும் உங்கள்தியும் கொடுக்க வாங்க விட மாட்டேன்றாங்க அவங்களும் கொடுக்க மாட்டேன்றாங்க வீடு கட்டி கொடுக்க போறேன்னு வாங்க எப்போ எவ்வளவு வருஷம் முன்னாடி நடந்த ஒரு போராட்டம் இவர் எப்ப மத்திய அமைச்சராக இருந்தாங்க இவங்க யாரு கூடலாம் எல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க எதுவுமே இல்ல ராமதாஸ்க்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கிற அந்த வன்னிய சமூகத்தின் அடையாளம் அவங்கதான் அந்த உரிமைகளை பெற்றுத்தரவங்க அவங்கதான்ற அந்த இது இருக்கு பார்வை இருக்கு அதை உடைக்கணும் அது எனக்கு எனக்கு வரணும்னு நினைக்கிறாரா டாக்டர் செந்தில் எனக்கு எல்லாம் வர வேண்டாம் ஹேமாராம வந்து இது ஒன்னும் வந்து ஒன்னு அந்த கட்சியிலேயே வந்து வாங்க மத்தவங்க எல்லாம் வந்து இது போராட்டம் என்ன சொல்ல வரேன்னா இந்த இருபத்தி ஒரு பேர் மேல பல லட்சம் பேர் மேலே வளர்த்துருந்துச்சு ஆமா அது வந்து வாபஸ் வாங்கினது வந்து கலைஞர் ஆச்சு நான் உள்ளபடி சொல்றேன் இன்னைக்கு அவர் கூட இறந்தவங்க எல்லாம் இருக்காங்க அவர் போய் இவர்கிட்ட கேட்கும் போது சொல்லும்போது அந்த வழக்கில் எல்லாத்தையும் எடுத்துராதிங்கன்னு சொல்கிறார் ஏன்னா அந்த வழக்கெல்லாம் இருந்தாதான் இவர் கலைஞர் இறந்துட்டாரு டாக்டர் ராமதாஸ்க்கு எதிராக தான் நீங்க பேசுவீங்க நீங்க சொல்கிறது எப்படி மக்கள் நம்புவாங்க சரி அவர் கூட இருந்தவங்களாம் இருக்காங்க கூடியவர்கள் அவங்களும் கிட்ட போய் என்ன சொன்னார் கூட அவர் பேசும்போது கூட ராமதாஸ் சொன்னார் சொன்னார் அதாவது வழக்கையெல்லாம் வாபஸ் வாங்கி வாங்கிடாதீங்க அப்படின்னா இவங்களை வச்சு நாங்க அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதை போய் அங்க சொன்னாரு நீங்க எந்த எப்படி சொல்றீங்க யார் அவர் கூட இருந்தாரோ அவரே வந்து கூடியவர்கள் சொல்லுவார் அவங்க எல்லாம் ஒன்னும் தான் இருக்கேன்

வேற எது சொன்னாரா வேற என்ன என்ன வேற எது வாங்குவாரு வேற என்ன என்ன எப்பயும் வாங்குறதுதான் என்ன சார் எப்பயும் வாங்குவாரு தான் வாங்க கூடியதான் இதுல போய் என்ன இருக்கு அரசியல் ஆளுமை படைத்த ஒரு தொலைக்கத்தை நடத்திட்டு இருக்க கூடிய உங்களுக்கு வந்து எனக்கு தெரியாத பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு கட்சி கூட அப்ப நீங்க ஒரு ஒரு அரியா ஒரு குழந்தை மாதிரி எல்லாம் எங்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்க கூடாது என்ன வாங்குவாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பார்க்கற எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் டாக்டர் செந்தில் குமார் வந்து அன்புமணியை தோற்கடிச்சதுனால அகில இந்தியாவையே தோற்கடிச்ச மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற உணர்வுல இருக்கீங்களோ இல்ல ஒட்டுமொத்த வன்னியர்களும் தான் நம்புறாங்க நீங்க நினைச்சிட்டீங்க இல்ல எங்க அப்படி பார்த்தா வந்து அதிகம் அவங்கள விமர்சிக்கிறது இது நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா உங்களை வந்து உண்மைகளை சொல்லி சில விஷயங்கள் உங்களை ஏமாற்றாங்க உங்களை வச்சு அரசியல் பண்ணாங்க உங்களை வச்சு வந்து சூழல் இருக்கு ஒன்று அந்த கட்சியில் நீங்க மேல் பதவிக்கெல்லாம் வாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லை என்றால் வாங்க உங்களுக்கு திராவிட முன்னேற்றங்களும் கழகம் ஒரு நல்ல இதுவாக இருக்கும் அமைப்பு அடுத்து பாமக உடைக்கிறதுக்கு பிளான் பண்றீங்க

இருக்கிற உண்மைகளை பொது வெளியில வைக்கிறோம் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு வெளியில வராங்க இதுதான் உண்மை நம்ம வந்து ஒரு ரெண்டு பேரை கூப்பிடலாம் மூணு பேரை கூப்பிடலாம் ஆனா ஆயிரமா ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து ஐநூறு இது மாதிரியான ஆட்கள் வருவதற்கான காரணம் நாங்கள் வைக்கக்கூடிய அந்த தரவுகள் அந்த இது அடிப்படையில வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மூலமா தான் நிறைய பேர் வருது